வணக்கம். என் பேர் டாக்டர் அருளானந்த். பிஏ எஃப்சிசிசி இந்தியா, டிஇஎச்எம், என்டி, எம்டி எலக்ட்ரோ ஹோமியோபதி, எம்டி ஏஎம் ஆல்டர்னேட் மெடிசன்ஸ், பிஎன்ஓஎஸ், பிஏ சைக்காலஜி படிச்சிருக்கேன். 40 வருஷமாக இந்த கலையில் இருக்கேன். நான் என்ன கலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, பாதை நரம்பு பிரதிபலிப்பு சிகிச்சை முறை. இது 5000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு வைத்தியம். இந்த வைத்தியத்தை கண்டுபிடிச்ச நம்முடைய சித்தர்கள் ஆரியர்கள் மோதியர்கள் செஞ்ச கலை. இந்த கலை அழிஞ்சு போச்சு. இப்போ இந்த கலை தோன்றி எடுத்து அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், மாதிரி தெரபி, ஹீலிங் தெரபி, ஸ்டோன் தெரபி, மேக்னட் தெரபி, ராக்கி தெரபி போன்ற 101 கலைகள் இருக்குது. 101 கலைகளுமே சிறந்த கலையாக இந்த ரிஃப்ளெக்ஸ் தெரபி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை காலை கொண்டு நம்ம எல்லா நோய்களும் அறிந்துவிட முடியும். எப்படி நம்ம ஒரு டயக்னோஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மிஷின் இல்லாமல் உங்கள் காலை பார்த்த உடனேயே எவ்வளோ பிபி இருக்குது, சுகர் இருக்கா, கேன்சர் இருக்கா, கிட்னி ஸ்டோன் இருக்கா, எத்தனை எம்எம் இருக்குது, கிட்னி பாதிச்சிருக்கா, எவ்வளோ பாதிச்சிருக்கு, பெருமுனை பாதிச்சிருக்கா, தலை ரத்த கட்டு இருக்கா, சிறுநீரகம் சரியாக போகுதா, சிறுநீரகம் போகலையா, சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியாதா, ஏன் சாப்பிட முடியல, எந்த உறுப்புகளை பாதிச்சிருக்கு அப்படின்னா தெளிவாக காலை கையை கொண்டு அறிஞ்சிட முடியும். அது மாத்திரமில்ல, அறிந்திட மாத்திரமல்ல இதுக்கான சிகிச்சை நாங்களே கொடுத்துட்றோம். எப்படி அப்படின்னு சொல்ல போகும்போது, இப்போ நம்ம எப்படி ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டிட்டு அந்த சுவிட்சு போட தான் நம்ம எல்லாமே மெயின். ஒரு சாமி படத்துக்கும் சுவிட்சு போடாங்க தான், ஃபேனுக்கும் சுவிட்சு போடாங்க தான், நம்முடைய பாத்ரூமுக்கும் சுவிச்சு போடாங்க தான், ஃப்ரிட்ஜுக்கும் சுவிட்சு போடாங்க தான், ஏசிக்கும் சுவிட்சு போடாங்க தான். இப்படி ஒரு வீடு கட்டிட்டு எல்லா மொத்தத்தோடைய கழிவு சின்ன ஒரு சுவிட்சு போர்டில் வைக்கிறோமோ அதுமாதிரி கடவுள் மனிதன் என்ற ஒரு பெரிய ஒரு வீட்டை கட்டிட்டு இதுக்குள்ளே கால் கை காது நாக்கு 4 பகுதியிலுமே உண்டு. இந்த 4 பகுதியும் வச்சுக்கிட்டு நம்ம அறிஞ்சிட முடியும் என்ன நோய் இருக்குது அப்படின்ட்டு. இந்த 4 பகுதியை வச்சு நம்ம சிகிச்சை செஞ்சிட முடியும். உதாரணம் எடுத்துக்கிற வளையல் போடுறோம். ஏன் வளையல் போடுறாங்க, அது பெரிய ஒரு சயின்ஸ், அது பெரிய ஒரு பெரிய சயின்ஸு மறைக்கப்பட்டிருக்கு. கொலுசு போடுறாங்க, ஏன் கொலுசு போட்டாங்கன்றது ஒரு அறிவியல் இருக்குது, அது ஒரு பெரிய சயின்ஸ், அது மறைக்கப்பட்டிருக்கு. மோதிரம் போடுறாங்க, ஏன் மோதிரம் போடுறாங்க, அது ஒரு பெரிய கலை, அது மறைக்கப்பட்டிருக்கு. தோடு போட்டிருக்காங்க, ஏன் தோடு போட்டாங்க, அது அந்த காலத்தில் பாருங்கள் படிக்கலாம், படிப்பியா சொல்லி காதை பிடிச்சி கிள்ளுவாங்க. இப்போ யாராவது காதை பிடிக்கிறாங்களா, காதை பிடிக்கிறதில்ல, இந்த காதை பிடிச்சி கிள்ளுறாங்களே இதுதான் பிரெயின் பகுதி. இதை மூளை நரம்பு வெளித்தளம்னு சொல்லி தமிழே சொல்லுவோம். அந்த மூளை நரம்பு தளத்தை பிடிச்சி கீழே 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 அந்த குழந்தை நல்லா படிக்கும். இதெல்லாம் பிள்ளையர் கூட பிறகு காதை பிடிச்சி போய் பிள்ளையர் ஊக்கி போடுவாங்க. இதெல்லாம் பெரிய ஒரு சயின்ஸ், ஒன் ஆஃப் த சயின்ஸ், மறைக்கப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்கு. நம்முடைய 1000 ஆண்டுகளில் நம்ம ஆங்கில விதத்தில் நம்ம ரொம்ப சிறந்தாக வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு பழமையான கலையை மறந்துட்டோம், மறைச்சிட்டோம், மூடி மறைச்சிட்டோம். தெரிஞ்ச பல கலைக்காரங்க சொன்னால் பழிக்காது, சொன்னால் பழிக்காதுன்னு மண்ணோட மூட மூடிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த கலையை தோண்டி எடுத்து நாங்கள் அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கலையில் கிட்னி ஸ்டோன் அழகாக உடைக்க முடியும். இந்த கலையில் வந்துட்டு பெண்களுக்கு சம்மந்தமான நோய்கள் சரியாக முடியும். இந்த கலையில் வந்து பிரெயின் பிளட் கார்ட் இருக்கா கரைக்க முடியும். ஸ்ட்ரோக் அடித்து கை கால் வளங்களையா பேச்சு வரலையா தெளிவிக்க முடியும். மெமரி இல்லாத குழந்தைகள், மூளை வளர்ச்சி கம்மியான குழந்தைகளை கொண்டு வர முடியும். ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற குழந்தைகள் அழகாக தெளிவுபடுத்தி அதை பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த பிரெயின் மூளை தளங்களை தூண்டி விட்டு வேலை செய்ய வச்சு அதுலேயும் கொண்டு வர முடியும். இது மாதிரி அற்புதமான ஒரு கலை, அழகான ஒரு கலை. எப்படி நம்ம சாப்பிடணும், எப்படி நம்ம கையில் கட்டிருக்கிற வாட்சில் 12 முள் வேலை செய்யுது, நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 முள் வேலை செய்தோ அதே மாதிரி வயிற்றுலையும் 12 ஆர்கன்ஸ் வேலை செய்யுது. அந்த 12 ஆர்கன்ஸ் எந்த நேரம் வேலை செய்யுது, எப்படி வேலை செய்யுது, எதற்காக வேலை செய்த கண்டுபிடிச்சா தூண்டி விட்டு வேலை செய்ய வச்சோம்னா மிக அற்புதமான ஒரு கலை. இந்த கலைகளை கொண்டு எல்லா நோய்களும் சுகமாக்க முடியும். பயந்துட வேண்டாம், இதோ ஏமாத்துறாங்களோ, இது பயந்து ஏமாத்துறவங்களை வைத்தியம் கிடையாது, இது பயப்படுற வைத்தியமே கிடையாது. நம்மளோட உறுப்புகளை ஒவ்வொரு உறுப்புகளையும் தூண்டி விட்டு வேலை செய்யும் பொழுது அழகாக அற்புதமாக எல்லா நோய்களையும் சுகமாக்க முடியும் என்று கூறி